Hi friends, welcome to Tamil Food Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன பாத்தீனா போவக்கா ஃப்ரை தாங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிருக்கேன். இப்போ பச்சை மிளகாயை அதல சேர்த்துறலாம். அடுத்து புடிசா கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவையும் அதலயும் சேர்த்துறலாம். லைட்டா வதக்கி விட்டுருங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்க பண்ணி எடுத்துக்க போறோம். அப்பப்போ mix பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடியே குக்க பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறேன். இப்போ நல்லா mix பண்ணிரலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுலேயே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப சுவையான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சுவையான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.